பிரியாணி அடிச்சான்னு பார்க்கலாமா? பிரியாணி ஆயிடுச்சு, நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பிரியாணி. சிக்கன் பிரியாணி ஆயிடுச்சு. அடுத்து சிக்கன் 65 ஆயில் இருக்கு, ஆயிடுச்சு. என்ன ரசம்? நார்மல் ரசம். இது வந்து ஒயிட் ரைஸ், இது பெப்பர் சிக்கன். ஸோ நம்ம வீட்டில் இதுதான் இன்னைக்கு இதான் சமையல். எது நல்லா இருக்குன்னு பையன் சொல்லுவான், அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். வாங்க சாப்பிட்லாம். நீ சொல்லு, வாங்க சாப்பிட்லாம். குழந்தை விட வச்சுருக்காங்க, அதுதான் ஓகே. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. நேற்று வந்து பல வருட கனவு டிஆர் சாரை பார்த்து வந்துட்டேன். அது எதனால தெரியாது, அவரை பார்க்கணுன்னு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நேற்று பார்த்துட்டேன், தனியாக ஃபோட்டோ பிடிச்சிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். தூரத்தில் நான் பார்த்துட்டார், அவர் கூட்டம் நெருங்க முடியல, அந்த ஒரு கேப் மாதிரி இருந்துச்சு, நின்று அங்கேருந்து எட்டி எட்டி பார்த்து பார்த்துட்டார். அப்போ அதை பார்த்துட்டு சொன்னால் இப்படின்னா இருக்கு, கிட்டே போயிட்டு அவருடைய டாக்டர் பேசிட்டு ஓடி வந்துட்டேன். ஒரு சந்தோஷம் தானே, சின்ன சின்ன சந்தோஷம் லைஃப்பில் கிடையாது. இது எனக்கு பெரிய சந்தோஷம் டிஆர் சார் பார்த்து பேசுனது. நேற்று ஃபுல்லாக கரண்ட் இல்லை, சுத்தமாக வீடியோ போட முடியல, ஃபுல் டே வீடியோ இல்லை. இன்றைக்கி இப்போ கூட கரண்ட்டு போது வருது. நேற்று ஃபுல் டே ஷட் டவுன், அப்புறம் காலையிலேருந்து லோ வோல்டேஜ். லோ வோல்டேஜ் தான் எனக்கு வந்து ஒய்ஃபை இருந்தால் தான் வந்து போஸ்ட் பண்ண முடியும். நான் பண்ணுறதெல்லாம் 4K வீடியோ, கிளியராக இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ கூட இந்த வீடியோ நான் எப்போ வருதுன்னு கூட தெரியாது. சரி, இன்றைக்கி சிக்கன் கொஞ்சம் வாங்கி வந்தேன். சிக்கன் பிரியாணி மருமக பண்ணுற சொல்லியிருக்காங்க, மருமக பண்ணுறாங்களா இங்கே வெயிட் பண்ணுறாங்களா தெரில. சிக்கன் பிரியாணியும் தொக்கு ஏதோ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். கீழே சூர்யா பாடு ஜாலியாக இருக்கான், சந்தோஷமாக இருக்கான், ஹாப்பியாக இருக்கான். இப்போது போயிருக்கான், அது வருஷம் வீடியோ எடுக்க முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வாங்கி சொன்னாங்க, அப்போ வாங்கியிருந்தேன். அப்புறம் நம்ம வீடியோ பார்த்தீங்களா, எல்லோரும் பிடிச்சிருக்கீங்களா? தேங்க்யூ. கரண்ட்டு தாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ லோ வோல்டேஜ், பயங்கர லோ வோல்டேஜ். லோ வோல்டேஜில் வந்து இது ஒர்க் ஆகாது, ஒய்ஃபை ஒர்க் ஆகாது, அதுதான் பிரச்சனை. ஒய்ஃபை கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா போஸ்ட் பண்ணியிருப்போம், ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போட்டுன்னு இருப்பேன், பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒய்ஃப் வந்து பிரியாணி வந்து குக்கரில் தான் செய்வோம். ரெண்டு விசில் விட்டுச்சா மூணு விசில் விட்டுச்சா டக்குன்னு செஞ்சுருவோம். பட் இன்றைக்கி வந்து குண்டானில் பிரியாணி என் மருமகன் செய்கிறாங்க. அவங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க, கும்பகோணத்து பொண்ணு இல்லையா, அவங்க ஸ்டைலில் பண்ணுவாங்க, பார்க்கலாம் அதிகம். ஓகேவா? நெய் ஊற்றிருக்கேன், அசை தூப்பியா, கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. அதில் 3 கிராம்பு, 3 ஏலக்காய், பரட் ஃபேன் ஆஃப் இருக்கேன், 2 பட்டை. இதில் தயிர் ஊற்றுவியா? ஊற்றணுமா? 2 இலை பாசி, கடற்பாசி, கல்பாசி. எத்தனை வெங்காயம்? 3 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணிட்டுருக்காங்க. மூணு பச்சை மிளகாய். அந்த பக்கம் கொஞ்சம் சாப்பாடு. நாங்கள் என்ன தான் பிரியாணி கிரியாணி எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் ரசம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சுருக்காங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், செவக்கணும். பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும். நாங்கள் வந்து குக்கரில் செஞ்சுருக்கோம், இவங்க வந்து குண்டாவில் செய்வாங்க. காரத்துக்கு நம்ம வேற மிளகாய் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, வெங்காயம் தக்காளி போட்ட அப்புறம் தான் பிளைன் மிளகாத்தூள் போடுவேன். இது மாதிரி போட்டால் என்ன ஆகும்? கலர் வரும் பிரியாணிக்கு. நம்ம வந்து அடிஷ்னலாக ஃபுட் கலர் சேர்க்காம கலர்
கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கொத்தமல்லி போட்டுறியா? சுலா, பிரியாணி இந்த மாதிரி குண்டெல்லாம் பண்ணுறதோட இந்த அலுமினிய டப்பரா இருக்குல்ல, அதில் பண்ண நல்லா வருமா? சூப்பராக இருக்கும். அலுமினிய டப்பா லார்ஜ் குவாண்டிட்டியில் பண்ணால் நல்லா இருக்கும். பிரியாணி அலுமினிய குண்டை வாங்கிருந்தலாமா? மாய் ஒரு ஒரு ரெண்டு கிலோ பண்ணுறோம். ரெண்டு கிலோ இருக்குமா? ரெண்டு கிலோ பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும். அது டம் போடுறது கூட ஈஸியாக இருக்கும்ல. தக்காளி போட்டுருக்கோம், தக்காளி போட்டிருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு இந்த வெங்காயத்துலேயே எல்லாம் போட்டாங்க. மிளகாத்தூள், அப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு கடைசியில் தான் தக்காளியை போடுறாங்க. இப்போ அந்த எசன் போடுது வாசனை வெளியேச்சு. ஒரு அஞ்சு நிமிஷமாக பிரியாணி என்னுடைய மருமக எனக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்க்கலாம். இவ்வளோ குழந்தை வராதுன்னு இருக்கு. இப்போ திறந்து பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன். தயிர் எதுக்கு ஊற்றுறோம் நம்ம? ஒரு புளிப்பு தன்மை வரும்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. ஓ, சிக்கன் நல்லா இருக்குங்களா? தயிர் எல்லாம் சிக்கன் இருக்கும். இப்போ வந்து உப்பு நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அது ஊற்றுக்கோங்க. அது போட்ட வேண்டியதுதான். ஓகே, இப்போ சிக்கனை போட்டுக்கிறாங்க. அப்புறம் கூட எவ்வளோ இருக்கும் இந்த பிரியாணி நான் போடுறது? 300 கிராம் சிக்கன். ஓகே, இப்போ திறந்து பார்க்கலாம். ஆயிருக்கான்ட்டு அஞ்சு. ஆ, ஓகே. என்னெல்லாம் பிரிஞ்சு ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு வந்துட்டு 3 கிளாஸ் தண்ணி, அதாவது 1:2 அந்த மாதிரி ரேஷியோவில் தண்ணி. ஃபஸ்ட்டு வந்து இது ஆனதுக்கப்புறமா தண்ணி மட்டும் விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அரிசி போடுவோம். கொதி வரட்டும். இதில் வந்து இப்போது 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். ஓப்பன் திரவாய்க்கு. ஓகே, இப்போ நல்லா அந்த கறி வேகணும்ல? சரி சரி, தந்து அரிசி போட்டலாம். இப்போ அரிசி போட்டு கலக்கணுமா? கலக்கூடாதா? கலக்கக்கூடாது, உடஞ்சிரும் அரிசி எல்லாம். ஸோ ஏடடா அப்படியே போட்டுருது. அரிசி எவ்வளோ நேரம் ஊடிச்சு? ஒரு 1/2 ஹவர் ஊடிச்சு. கொஞ்சம் புதினா இது வந்து நல்லா கொதிச்ச அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மீடியம் வைக்கணும். கீழே அடி பிடிக்காது. ஓகே, இன்னொரு கடலை எண்ணெய் ஊற்றிருக்காங்க. 65 கலந்து வச்சுருக்காங்க. இது அடுத்த வாட்டி இதில் என்னென்ன போடுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஓகே, பார்த்து எடுங்க. 65 நான் 65 பண்ணால் கடலை ஒட்டிக்கும். இது ஒட்டுதான் எனக்கு பார்க்கணும்.
இன்னும் கலக்கி விடல, அடி வந்து கலக்கல. இல்லை இல்லை, கலக்கலாம் வந்து அரிசியெலாம் உடஞ்சிடும். இப்போ ஃபுல் ஃப்ளேம் தான் இருக்குது. ஆமாம், ஃபுல் ஃப்ளேம் தான். இந்த பக்கம் சிக்கன் சிக்ஸ் தான் இருக்குது, இந்த பக்கம் பிரியாணி. குக்கிங்கில் வந்து மூணு பேர் செஞ்சுருக்கோம், பயங்கர வசனம் வரைக்கும் மூணு பேர் செஞ்சுருக்கோம். பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபையும் மருமகளும் பிரியா பெப்பர் கிரேவி தானும் சாப்பாடு ரசம் என்ன ரசம் என்ன ரசம் நார்மல் ரசம் எங்கள் ஒய்ஃப். ஸோ மூணு பேரும் சமையல் ரூமில் நீங்கள் மூணு பண்ணியிருக்கோம், எது நல்லா பார்க்கலாம். விக்கி ஜட்ஜா வச்சிடலாம், விக்கி விக்கியை ஜட்ஜா வச்சிடலாமா. லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். ஓகே, வந்து லோ ஃப்ளேம் வச்சு மூடி வச்சுருக்காங்க. ஒருத்தரும் ஒரு ஒரு டேலண்ட் கூடிய சீக்கிரம் என்னுடைய முரம்பாக்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா குழந்தைய பார்த்துன்னு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க, பட் அவங்க வந்து வெறும் பண்ணுறது மட்டும் காமிப்பாங்க. அவங்க கும்பகோணத்தை சேர்ந்ததுனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டிஷ்ஷெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும், பார்க்கலாம் அவங்க பண்ணுறாங்களா பார்ப்பாங்க. அவங்களும் இஷ்டம், அவங்க இஷ்டம். ஐடியா இருக்கா? தெரியல, நான் ப்ரொமோட் பண்ணுறேன், கவலைப்படாது. காய் வெயிட்டு குண்டையா குண்டையா மண்டத்து குண்ட பண்ணி தெலுங்கு குண்ட பண்ணிக்கலாம். சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஆயிரம் ரூபாய் சாப்பிட்டு வாங்கம்மா. சாப்பிட்டு வந்துருக்கு, நல்லா வந்துருக்கு. சிக்கன் ஹோட்டல் இந்த மாதிரி இருக்குது. சூப்பர் சென்னை, நல்லா வந்து போகிறேன். இன்னைக்கு வந்து சிக்கன் வந்து ஒரு கிலோ வாங்கணும், அதில் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் பெப்பர் சிக்கன் அந்த ஒரு கிலோ மூணாக பிரித்து மூணு விதமாக பண்ணிட்டுருக்கோம். பிரியாணி ஆயிடுச்சான்னு பார்க்கலாமா? பிரியாணி ஆயிடுச்சு, நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பிரியாணி. சிக்கன் பிரியாணி ஆயிடுச்சு, அடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆயின் இருக்கு ஆயிடுச்சு. என்ன ரசம்? நார்மல் ரசம். இது வந்து ஒயிட் ரைஸ், இது பெப்பர் சிக்கன். ஸோ நம்ம வீட்டில் இதுதான் இன்னைக்கு சமையல், எது நல்லா இருக்குன்னு என் பையன் சொல்லுவான், அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். வாங்க சாப்பிட்லாம், நீ சொல்லு வாங்க சாப்பிட்லாம். குழந்தை வீடு வச்சுருக்காங்க, அதுதான் ஓகே.